ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான பீஃப் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க கூடவே மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஜாவித்ரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா சிவக்க வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்பவே சுலபமாக சுவையான பீஃப் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே உங்கள் ஏற்ப பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க நான் இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்தாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வதங்கி வந்தாச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிரியாணி செய்யும்போது நம்ம இதில் சேர்க்குற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி செய்யும்போது தான் பிரியாணியோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால இதில் சேர்க்குற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததா உங்கள் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு எழுநூறு கிராம் பீஃப் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இதை இதில் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு இதில் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் நான் இதில் எட்டு கப் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியை இதில் சேர்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க இந்த இறைச்சியை நம்ம இந்த தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் எடுக்கிற இறைச்சியை பொறுத்தும் தண்ணியோட அளவு மாறுபடும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு இந்த இறைச்சியை நல்லாவே வேக விடலாம் இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இதை மூடி போட்டு வேக விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி நல்லாவே குக்காகி வந்தாச்சு நான் இதில் ஒரு நாலு கப் பிரியாணி அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இந்த அரிசி இதில் சேர்க்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துருக்கிற அரிசியை விட இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் இந்த அரிசி நல்லாவே வேகட்டும் இதை ஓப்பன் பண்ணலாம் இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போதான் தான் பிரியாணி குக்காகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம இதில் முதல்ல சேர்த்துருந்த உப்பு இதுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மறுபடியும் இதை முடி வைக்கலாம் இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதை அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க மறுபடியும் இதை மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சம அளவில் இருக்குது அரிசியும் நல்லாவே குக்காகி வந்தாச்சு இப்போ இதை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தம் போடலாம் மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இதை தம் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பிரியாணி ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க அரிசி ரொம்பவே சூப்பராக குக்காகி வந்திருக்கு இப்போ நம்மளோட சுவையான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சொன்ன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி